இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் 14 கிளாஸ் இது. இந்தவே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வெர்டெக்ஸ் அண்ட் ஆன் எட்ஜ். ஒரு கிராஃப்ல வெர்டிசஸ் எட்ஜ் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவல் ஆஃப் வெர்டெக்ஸ் பார்ப்போம். ரெண்டாவது வந்து நம்ம எட்ஜ் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ் எப்படி டிலீட் பண்றது அப்படின்னு பாக்குறோம். அதுக்குரிய டெஃபினேஷன் பாருங்க. லெட் ஜிங்கிற ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோங்க. ஜிங்கிற கிராஃப்ல விஏங்கிற ஒரு வெர்டிசஸ் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த கிராஃப்ல இருந்து அதை மைனஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சப் கிராஃபா மாறிடுமா? ஏன்னா அதுல இதை விட இது ஒரு வெர்டிசஸ் வந்து கம்மியா இருக்கும், ஆனா அதோட சப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கம்மியா இருக்கும். அதை வந்து ஜி மைனஸ் வி அப்படின்னு சொல்லுவோம். ஜி மைனஸ் வினா என்ன அர்த்தம்னா, ஜில இருந்து விஏங்கிற வெர்டெக்ஸ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து கண்டெய்னிங் எல்லா வெர்டிசஸும் இருக்கும், எக்ஸப்டிங் எதை மட்டும் விட்டுரும்னா அந்த விஐ. ஏன்னா விஐ தான் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்ல. ஆனா ஆல் எட்ஜஸ் ஆர் இன்சிடென்ட் வித் விஐ, அதாவது விஐ நம்ம டெலிட் பண்ணும் போது அது கூட எந்தெந்த எட்ஜ் எல்லாம் அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே டெலிட் ஆயிரும். அப்போ ஜி மைனஸ் விஐ வந்து மேக்சிமம் சப் கிராஃப் ஆஃப் ஜி நாட் கண்டெய்னிங் விஐ. அப்போ வந்து ஜில இருந்து ஒரு கிராஃப் நம்ம மைனஸ் பண்ணும்போது மேக்சிமம் சப் கிராஃப் அதிகபட்சமா கிடைக்கக்கூடிய ஒரு சப் கிராஃபே அதுதான். அதுக்கப்புறம் அந்த கிராஃப் வந்து ஒரிஜினல் கிராஃபாவே ஆயிரும். அதிகபட்சமா கிடைக்கக்கூடிய சப் கிராஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜி மைனஸ் பி தான். அது வந்து விஐ தவிர மத்த எல்லாத்தையும் கண்டெய்ன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிராஃப். வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து என்னுடைய ஒரு கிராஃப்னு வச்சுக்கிறேன். இதுல வந்து வெர்டிசஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 6 வெர்டிசஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெர்டிசஸ் நம்ம டிலீட் பண்ணுவோம். எதை டிலீட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வி டூ அப்படிங்கிற ஒரு வெர்டிசஸ் நான் டிலீட் பண்றேன். இப்போ இந்த வி டூங்கிற ஒரு வெர்டிசஸ் நம்ம டிலீட் பண்ற பட்சத்துல இந்த இடத்துல வி டூல எதுவும் அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கு, விஐ அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கு, வி ஒன் அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கு, அப்புறம் வி த்ரீ அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த மூணு எட்ஜுமே நமக்கு வராம போயிடும். ஏன்னா இதோடைய அட்ஜஸ்டன்ட் வந்து வெர்டிசஸ் வந்து வி டூல தான் இருக்கு. டெஃபினேஷன் படி நமக்கு என்ன தெரியும்னா, ரெண்டு வெர்டிசஸ் இருந்தா மட்டுமே தான் ஒரு கிராஃப நம்மளால ஒரு எட்ஜை வந்து நம்மளால வரைய முடியும். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து இதை டெலிட் பண்ணி பண்ற பட்சத்துல ஒரு ஒரு எட்ஜ் வந்து தனியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இதுல அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கிற எல்லா வெர்டிசஸுமே வந்துடும். இப்ப இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிதான் இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு வெர்டிசஸ் நம்ம டெலிட் பண்றோம். இது வந்து நமக்கு கொடுத்துக்கக்கூடிய கிராஃப். இதுல இருந்து நம்ம வி டூ ஆல்ரெடி டிலீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து வி ஒன்னையும் நம்ம டிலீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வி த்ரீ ஆல்ரெடி டிலீட் ஆனா இந்த மூணு எட்ஜும் வராது. அதே மாதிரி வி ஒன் ஆல்ரெடி டிலீட் ஆயிடுச்சுன்னா இந்த எட்ஜ் இந்த ரெண்டு எட்ஜுமே வராது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரிதான் கிடைக்கும். ஏன்னா வி ஒன்னையும் நம்ம டிலீட் பண்ணியாச்சு, வி டூவையும் நம்ம டிலீட் பண்ணியாச்சு. அதனால ஜி மைனஸ் செட் ஆஃப் வி ஒன் கமா வி டூ அப்படின்னு எழுதும். ஏன்னா வி ஒன்னையும் டிலீட் பண்ணிட்டோம், வி டூவையும் நம்ம டிலீட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் எட்ஜ். இப்போ வந்து வெர்டிசஸ் எப்படி ரிமூவ் பண்றோம்னு பார்த்தோம். இப்போ வந்து எட்ஜை மட்டும் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ எக்ஸ் ஜே அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து ஒரு எட்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஜியில இருக்கு, அது வந்து ஸ்பேனிங் சப் கிராஃப். ஸ்பேனிங் சப் கிராஃப் என்னன்னு தெரியும்ல, அதுல இருக்கக்கூடிய வெர்டிசஸ் எப்படியோ அதே மாதிரி நமக்கு சப் கிராஃப்ல இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பேனிங் சப் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுல வந்து ஜி மைனஸ் எக்ஸ்ஜே. அப்ப எக்ஸ்ஜேங்கிற ஒரு வெர்டெக்ஸ் ஒரு எட்ஜை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம், மத்த எல்லாத்தையும் அது கண்டெய்ன் பண்ணிருக்கும். எது கண்டெய்ன் பண்ணிருக்கா, ஜி மைனஸ் எக்ஸ்ஜே. இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இதுவும் அதே போலதான், மேக்சிமம் சப் கிராஃப் ஆஃப் ஜி நாட் கண்டெய்னிங் எக்ஸ்ஜே. அதாவது எக்ஸ்ஜே தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய மேக்சிமம் சப் கிராஃப் அதுதான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு எட்ஜ் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரிஜினல் கிராஃபே கிடைச்சிடும். அதிகபட்சமா கிடைக்கக்கூடிய சப் கிராஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிலீட்டிங் எட்ஜஸ் ஃப்ரம் த கிராஃப். இப்போ வந்து ஒரு கிராஃப் நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு எட்ஜை நம்ம டிலீட் பண்றோம். எந்த எட்ஜின்னு பாத்தீங்கன்னா வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற எட்ஜ். இதுதான் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற அந்த எட்ஜை மட்டும் நம்ம டிலீட் பண்றோம்னா இது வந்து நமக்கு வராது. ஸ்பேனிங் சப் கிராஃப்ங்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய எல்லா வெர்டிசஸ் இங்கேயும் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்கக்கூடிய மூணு அஞ்சு வெர்டிசஸும் இதுலயும் இருக்குது. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது டிலீட் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். இது நமக்கு கொடுத்துருக்க கிராஃப். இதுல இருந்து நம்ம என்ன டிலீட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வி டூ வி த்ரீ இந்த எட்ஜை நம்ம டிலீட் பண்றோம். அப்புறம் வி டூ வி ஃபைவ் இந்த எட்ஜை நம்ம டிலீட் பண்றோம். அப்புறம் வி டூ வி ஃபோர் இந்த எட்ஜை நம்ம டிலீட் பண்றோம். எல்லாத்தையும் டிலீட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இங்க இருக்க எட்ஜ் வந்து காணாம போயிருச்சு, அப்புறம் இங்க இருக்க எட்ஜை நம்ம டிலீட் பண்ணிட்டோம், அப்புறம் இங்க இருந்து இங்க போற எட்ஜையும் நம்ம டிலீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எட்ஜ் டிலீட் பண்ணாலும் நமக்கு வந்து வெர்டிசஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்பேனிங் சப் கிராஃப் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன்ல. அதனால வெர்டிசஸ் நம்ம டிலீட் பண்ண முடியாது, எட்ஜை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம்.
ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப்ல இருந்து எப்படி வெர்டெக்ஸ் டிலீட் பண்றது, அப்புறம் ஒரு கிராஃப்ல இருந்து எப்படி எட்ஜஸ் எல்லாம் டிலீட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். என்னோட ஷேரிங்கை ஆஃப் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.